வணக்கம் நண்பா, மேஜிக்கல் அகாடமியோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா யூலியன் தலைவன் கிட்ட இருக்கிற டோக்கனை எடுக்க ட்ரை பண்றா, அதோட எபிசோட முடிச்சோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆக்க போதுன்னு இந்த எபிசோட்ல பாப்போம். ஆமா, நீ என்ன லவ் பண்றியா சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னா நீ என்ன இப்படி பண்ண வேணாம், நானே உனக்கு உரிமை தானே பொம்பளை பொறுக்கி. ஹே நில்லு கூட்டச்சி, என்ன தடவி மூடி ஏத்தி விட்டுட்டு இப்ப நான் பொம்பளை பொறுக்கின்னு சொல்றியா? போடா பொறுக்கி. ஹே நில்லடி, இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. இன்னொரு முறை என்ன தொந்தரவு பண்ணாத, ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுலாம் எனக்கு செட் ஆகாது. உன்ன மாதிரி பேக்க பையனாலாம் எவன்டா லவ் பண்ணுவா? சரி சரி, போய் நல்லா தூங்கு, மாமாவை நினைச்சு தூங்காம இருக்காத. கட் பண்ண அவளோட மாஸ்டரை பார்த்து டோக்கன் கிடைக்கலன்னு சொல்றா. ஏன் உன்னால எடுக்க முடியலையா? ஏன்னா அந்த லீசன் என்ன பண்ணா? ஒன்னும் இல்ல, அவ ரொம்ப உஷாரா இருக்கான். ஆனா கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடுறேன். அப்ப கதவுக்கு வெளியே லிசி வந்து யூலியனை மகிழ்ச்சி விருந்துக்கு வர சொல்றா. சரி நீ போ, நான் பின்னாடியே வரேன். நீ அங்க போக போறியா? ஆமா மாஸ்டர். அது எப்படி இருக்கும்னு பாக்க ஆசையா இருக்கு. யூலியன், நாம இங்க சுத்தி பாக்க வரல. எனக்கும் தெரியும் மாஸ்டர், ஆனா நாங்க போனா அந்த டோக்கன் எடுக்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்ல. சரி போயிட்டு வா, ஆனா உன்னோட கடமையை எப்பவுமே மறக்காத. கட் பண்ணா இங்க நம்ம தலைவனை யாரோ சேர்ல கட்டி போட்டு வைக்க. டேய் கிளவா, இது நல்லதுக்கே இல்ல. ஆம்பளை இருந்தா கை கட்டி அவுத்து விட்டு பேசடா. அப்படியா, சரி அவுத்து விடுறேன். இப்ப என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன். நீலடா. யோ, அதான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொன்னல, உன்னால என்னோட முடிய கூட அசைக்க முடியாது. ஆனா ஏன் இதை என்னோட ரூம்ல வச்சுட்டு போன? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பொருள் இல்ல, அதனாலதான் என் கிட்ட இருந்தா தொலைஞ்சிரும்னு உங்க ரூம்ல வச்ச. இது முக்கியமான பொருள்னு தெரியுதுல, சோ ஒரு கார்டியனா நீ நம்ம மக்களை அந்த குன்லு மக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும். சோ இந்த டோக்கன் கெட்டவங்க கிட்ட போனா அந்த டிராகன் கிங் விடுதலை ஆயிருவான். நான் கார்டியனா மாறணும்னு சொன்னனா சும்மா இருந்தானு கோத்து விட்டது நீ. ஓ அப்ப உனக்கு இது பிடிக்கலையா? அப்புறம் போற இடம்லாம் நான் தான் கார்டியன்னு சொல்லிட்டு தெரியற. சரி விடு, உனக்கு கார்டியனா இருக்க பிடிக்கலன்னு சொல்ற, அதனால இது என் கிட்டயே இருக்கட்டும். இனிமே நீ கார்டியனா இருக்க தேவையில்ல. ஆனா லீசன், நீ கார்டியனா இருந்தப்ப எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின, அவங்களுக்கு நீ சாதாரண ஆளா மாறிட்டேன்னு கேள்விப்பட்டா உன்னோட நிலைமை என்னப்பா? அடடா, இது பெரிய பிரச்சனை ஆச்சே. குருவே, நான் சும்மா உள்ளாய்க்க சொன்னேன், ஆனா நான் சீரியஸா தான்ப்பா சொல்றேன். ஆனா இனிமே நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சு நல்லவனா இருந்தா நான் உனக்கு தரேன். ஆனா குருவே, என்னதான் இருந்தாலும் நான் வேஸ்ட் ஃபெலோ, என்னால அகாடமிக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுக்க முடியாது. நீ என்னோட ஆசையை நிறைவேற்றினா உன்னை இந்த ஊரை விட்டு வெளியே போக நான் அலோவ் பண்றேன். உண்மையாவா? ஆமாண்டா. சத்தியமாவா? ஆமாண்டா. சரி கிளவா, நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா என்ன ஏமாத்தின, நான் ரகசிய அறைக்கு போய் அந்த டிராகனை ரிலீஸ் பண்ணிருவேன். கட் பண்ண அந்த லான்வாவை காட்டுறாங்க. நீ கூட அந்த மகிழ்ச்சி விழாக்கு போகலாம்ல, அங்க போனா நண்பர்கள் கிடைப்பாங்கல்ல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அகாடமிக்குள்ள வந்துட்டோம், சோ அதுவே போதும். ஆனா அந்த லீசனை பத்தி என்ன நினைக்கிற? அவன் ரொம்ப துடுக்கத்தனமா இருக்கான், கண்டிப்பா அவனால ஒரு குழப்பம் வரும். ஆனா நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன், ஏன்னா அவன் கிட்டதான் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கோட டிக்கெட் இருக்கு. அதனால அவன் சாதாரண ஆள் இல்ல. கட் பண்ண விழாவுக்கு எல்லா மாணவர்களும் வர, அப்ப தலைவியும் வரா. அப்ப அவன் மேல எவனோ எதையோ வீச, எவன்ல அது? ஹே செல்லம், மாமாதா. போடா பொறுக்கி. யூலி இங்க வா. ஆமாப்பா, அந்த சங்கு எங்க? யாருக்கு தெரியும், இந்த இடம் ரொம்ப கலகலப்பா இருக்குல்ல. ஆமா, இந்த விழாவுக்கு பழைய மாணவர்களும் பொது மாணவர்களும் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அங்க பாரு, அவர் இப்ப நம்மள விட 2 வருஷம் மூத்தவரு, அப்புறம் இவரு 1 வருஷம் மூத்தவரு. எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி நமக்கும் தருவாங்க. லிசி, இவ கூட ஏன் பேசுற? அக்கா, யூலி நம்ம கூட தானே படிக்கிறா, படிச்சா அவ நம்ம அந்தஸ்துக்கு ஈடாவாளா? யூலி, என் அக்கா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவ எப்பவுமே இப்படிதான், ஆனா ரொம்ப நல்லவ. அப்ப மீரா வந்து சிவாவை தொடர்த்திட்டு வரா. ஹே மீரா, அவனை ஏன் தொடர்த்தற? நவுந்து போடா கைப்புள்ள. சரி போறேன், ஆனா ஏன் அந்த பால் டப்பாவை தொடர்த்தறன்னு சொல்லு, அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். இளவரசி வேணா என்ன அடி, ஆனா இப்படி பொய் சொல்லாத. என்னது நான் பொய் சொன்னனா? மீராக்கா அமைதியா இருங்க. அப்படி என்னதான் சிவா பண்ணா? அவனையே கேளு, நான் வரும்போது அவங்கள தெரியாம மோதிட்டேன், அதுக்கு என்ன அடிக்க வராங்க? ஏண்டா இவ்ளோ பெரிய இடத்துல நான் தான் உனக்கு கிடைச்சனா? அடா ஆமா. டே சிவா, நீ வேணும்னு தானே இடிச்ச? சத்தியமா இல்ல. ஹே மீரா கண்ணு, இவனே ஒரு அம்பி, இவன் வந்து உன்ன பிளான் பண்ணி இடிக்க போறானா? அப்புறமா நீ ஒரு சுமார் மூஞ்சிதான், இவன் உன்ன இடிச்சான்னு சந்தோஷப்படுவியா? என்னடா சொன்ன, இளவரசிய பத்தி தப்பா பேசாத. டே சிவா, கைப்புள்ள உனக்கு சப்போர்ட் பண்ணா, ஆனா நீ அந்த திமிர் பிடிச்சவளுக்கு சப்போர்ட் பண்ற. அப்ப இளவரசன் அங்க வர? நண்பா, அந்த இளவரசன் வரா, வா போலாம். டேய், அவன் வந்தா நாம ஏன்டா போனோம்? இளவரசரே வருக வருக. இவன் இளவரசனா? என்னடா பாக்குற செத்த பயல, உன் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன்டா. எல்லாரும் என்ன இளவரசரா பாக்காதீங்க, உங்க நண்பனா பாருங்க. டேய் சோத்து முட்டை. என்னது? நான் என்னோட நண்பன அப்படிதான் கூப்பிடுவேன். நம்ம நாடு யாரு நம்பி இருக்கு? என்னையா? இல்ல உங்களதான் நம்பி இருக்கு. சே, இந்த கொசு தொலை தாங்க முடியலையே. என்னடா பாக்குற சட்டி தலையா. சரி சரி, விழாவ ஆரம்பிக்கலாமா? நண்பா உனக்கு தெரியுமா, நம்ம கிங்டியான் சிட்டிலே ரோசி மாதிரி ஒரு ஆட்டக்காரிய பார்த்ததே இல்ல, அவ சூப்பரா ஆடுவாப்பா. ஹே ரோசி. என்னடா, எங்களுக்காக டான்ஸ் ஆடுவியா? முடியாது,
அட ப்ளீஸ்மா, சரி சரி நீங்க இவ்வளவு கேக்குறதுனால நான் ஆடுறேன். உடனே அவ லீசன பாக்குறா, இவ ஏன் என்ன அப்படி பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் போய் டான்ஸ் ஆடுறா, நம்ம ரோசி செம்மையா தான் பாடுறா. அடடா பிரமாது, செம்மையான நடனம், நன்றி இளவரசே. அப்ப தலைவன் தலைவிய பார்த்து கண்ணடிக்க, அத ரோசி பாத்துறா. அவளுக்கு அதை பார்த்ததும் செம்ம காண்டாக உடனே இளவரசரை பார்த்து, என்னை விட ஒரு சூப்பரான ஆட்டக்காரி இங்க இருக்காங்க. யாரு? யோ, நம்ம யூலிதான். என்னது நானா? ஆமா நீதான், வந்து ஆடு, இல்ல என்னால முடியாது. அவ ஒரு பயந்தாங்குழி. யாருடா பயந்தாங்குழி? நீதான். அப்படின்னா சரி, நான் போய் டான்ஸ் ஆடுறேன் பாரு. உடனே அவ போய் ஆடுறா. அவளும் நல்லாவே ஆட, என்னமா ரோசி உண்மையிலே அவ உன்னை விட சூப்பரா ஆடுறா, தேவையில்லாம கோத்து விட்ட போல. டேய் நவருடா, இப்ப நான் வாசிக்கிறேன். யூலி, சாதாரணமா எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, ஆனா உன்னால நான் வாசிக்கிற தாளத்துக்கு ஆட முடியுமா? உடனே அவ வாசிக்க யூலி ஆடுறா. ஆனா திடீர்னு ஸ்பீடா வாசிக்க அவ ஸ்பீடா ஆடுறா, டக்குன்னு ஸ்லோவா வாசிக்க அவ ஸ்லோவா ஆடுறா. அப்ப தலைவன் யூலி ஆடுறத பார்த்ததும், என்ன இந்த டான்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்ப அவ சின்ன வயசோட சீனை காட்டுறாங்க. சோ நம்ம தலைவனுக்கு யூலிய சின்ன வயசுல இருந்து தெரியும் போல, ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அடடா பிரமாதம், செம சூப்பரா ஆடுறீங்களே அக்கா, எங்க போற? தோத்து போயிட்டா? அதான் ஓடுறா. யூலி, அவ மூக்க உடச்சிட்ட அப்படிதான் சொல்ல வேணாம், அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. என்ன நண்பா, அவளையே பாக்குற? அவளையே எங்க நான் பாத்தேன், அந்த லூசு பையனை தான் பாக்குறேன். உண்மையாவா? சரிடா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். அப்ப தலைவன் போறத பாத்துட்டு அவன் பின்னாடி இளவரசனும் போறான். டேய், எவனோட விளையாடாது இது? வீரனுக்கு அழகிலடா, ஆம்பளையா இருந்தா அவுத்து விட்டு சண்டை போடுங்கடா. ஓ, இது உன்னோட வேலையா? ஆமாண்டா, தீ வெட்டி தலையா, என்னை எப்படி கொடுமைப்படுத்தன, மன்னிச்சு விட்டுடலான்னு பாத்தா இங்க வந்த பிறகோ என்ன அசிங்கப்படுத்துற. சங்கு, என்னது அவனா? சங்கு வாடா. டே சங்கு, என்ன சங்கு சங்கு கூப்பிடுற? அவன்லாம் வரமாட்டான்டா, இன்னைக்கு உன்னோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ சிரிப்பு ஓடுது, என்ன சிரிக்கிற, பைத்தியம் முத்தி போச்சோ? சங்கு பின்னாடி நின்னுகிட்டு என்னடா பண்ற? என்னது பின்னாடி நிக்கிறானா? உடனே அவங்க திரும்பினதும் தலைவன் வேகமா ஓட, ஆனா கடைசியா கீழே விழுந்து பல்ப் வாங்கிடறான். அடப்பாவி, இதுக்குதான் ஓடுனியா? இப்ப அவங்க தலைவனை தூக்கிட்டு போக அத தலைவி பாத்துறா. டே முட்டா பையில, 10 வருடத்தோட சாபம் முடிஞ்சு போச்சுடா, இப்ப நீ என்ன கொண்ணா வரப்போற பிரச்சனைய உன்னால தடுக்க முடியுமா? பிரச்சனை இந்த டிராகன் கிங் இல்லடா, நீதான். சோ உன்ன அழிச்சுட்டா இனிமே பிரச்சனையே வராது. என்ன அழுக வருதா? சரி அழுதுரு, அழுக வருதுப்பா. ஆனா என்ன நினைச்சு இல்ல, உன்ன நினைச்சு. என்ன நினைச்சா? ஆமா, இப்ப இரண்டாம் இளவரசர் வரதா கேள்விப்பட்ட, நீ என்ன கொன்னுட்டா அது அவருக்கு சாதகமா போயிரும். தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட மக்களே கொன்னவன் எப்படி அரசனாக முடியும்னு அப்படின்னு அவர் கேப்பாரு. அதனால உன்னோட பதவிய அவருக்கு கொடுத்துருவாங்க. அட, இவன் சொல்றதும் உண்மைதான், யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ மட்டும் என்ன விட்டுட்டா, நான் உன்னை காப்பாத்துறேன். அப்ப தலைவி அங்க வர, இந்த கூட்டாச்சி இங்க ஏன் வரா? மிஸ் யூலி, நீங்க என்ன இங்க? எல்லாரும் போயிட்டாங்க, அத சொல்லதான் வந்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு மந்திர தடை வரும், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாராலையும் உள்ளயும் வர முடியாது, வெளியவும் போக முடியாது. ஆமாமா, அவ சொல்றது உண்மைதான். ஐயோ, அப்படின்னா நான் போனுமே. சரி, இப்ப நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனா அடுத்த முறை என்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன். உண்மையாவா? சத்தியமா? சரி பொழைச்சு போ, வாங்கடா போலாம். ஆனா அவங்க போன பிறகு தலைவி மண்ணை வாரி போடுறா. ஹே குட்டச்சி, என்னடி பண்ற? ஏய், என்ன பேச மாட்ற? நேத்து நான் தானே உன்னை கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தினேன். ஆமால, ஆனா பரவாயில்ல, செத்துப்போ. என்னது, உனக்கு என்ன பைத்தியமா? டே லக்கட பாண்டிகளா, வாங்கடா, இந்த பைத்திய என்ன கொல்ல பாக்குறா, வந்து காப்பாத்துங்கடா. ஆனா யாருமே வர மாட்டாங்க. என்னமா பண்ற, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறியா? போதுமா, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. சரி, நான் உன்னை விடுறேன், ஆனா நீ எனக்கு அந்த டோக்கனை கொடு. ஓ, அதுவா? ஏண்டி குட்டச்சி, அது முதலே கேட்க வேண்டியதானே, கேட்டா தந்துருப்பியா? ஆமா. சரி குடு. ஐயோ, அது என்னோட கீழ் பாக்கெட்ல இருக்கு. கீழ் பாக்கெட்லயா? ஆமா. சரி அதை எடுத்து குடு, என்னால எப்படிமா எடுக்க முடியும்? ஆமால, வேணா நீ என்ன வெளியிட. அதுவும் சரிதான், ஒரு நிமிஷம். டேய், என்னை ஏமாத்த பாக்குறியா? உஷார் ஆயிட்டாலே என்ன யோசிக்கிற? அதுவா, நீ எப்படி என்ன கொஞ்ச நேரத்துல மூஞ்சி திணறி இறந்துருவ, அப்ப நான் உன்னை வெளியெடுத்து நான் எடுக்க போறேன். அடி கிராதகி, இவ விட்டா நம்மள கொன்னுருவா, இப்ப என்ன பண்ணலாம் ஐடியா? ஐயோ, என்ன, நான் அதை என்னோட பாக்கெட்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பொய் சொல்றியா? அது எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமா? அத நான் எப்படி என் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்துவேன்? கரெக்ட் தான், எது சொன்னாலும் நம்புறாளே.
சரியான பேக்க பொண்ணா இருக்குமோ? சரி இப்ப எங்க இருக்காது? அதுவா எங்க இருக்கனா? அப்ப அவன் மயங்கி விழுற மாதிரி நடிக்க, டே லிசன் நடிக்காதடா. உடனே மூச்சு இருக்கான்னு பாக்குறா. உடனே அவனோட பாடியை வெளியே எடுத்து அவனுக்கு மூச்சு குடுக்கறா. ஹே குட்டச்சி என்ன பண்ற? நல்லவேளை நீ பொழைச்சுகிட்ட. ஹே ஜிலேபி, மாமா மேல அவ்வளவு லவ்வா? திருட்டுத்தனமா முத்தம் குடுக்கற? நான் ஒன்னும் முத்தம் குடுக்கல, என்னோட மூச்ச குடுத்த. சரி சரி மாமா உன தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணிக்குமா? எனக்கு தெரியும் நான் அழகானவன், அதனால நீ என்ன விரும்புற? சோ நான் தடுக்க மாட்டேன், தாராளமா என்ன கிஸ் பண்ணிக்கோ, போட கிறுக்கு போயில. உடனே அவங்க அந்த ஓட தலைவாத நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்ப அடுத்த நாள் எல்லாருமே கிளாஸுக்கு வர, டே சிவா என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னல, ஆனா இது கிளாஸ் ரூமுமா? பரவாயில்ல தள்ளிப்போ. அப்ப நம்ம டீம் அவங்க வர, என்னடா வேடிக்கை, ஏன் இது வரைக்கும் யாரும் கால தட்டிக்கு கீழே விழுந்தது இல்லையா? கிறுக்கு போயிலுக்கலாம் பாஸ். உண்மையில நாம இங்க வந்ததாகணுமா? வேற வழி இல்லடா, வா போலாம். ஹேய் அத குடுடா. என்னது அதுவா? இல்ல டோக்கன், நேத்து நைட்டு தரேன்னு சொன்னல. என்னது நைட்டா? என்னப்பா தரேன்னு சொன்னா? ஓ அதுவா, அதுக்கு பேரு மருத்துவ முத்தம். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏப்பா இது மருத்துவ மூணு சொல்ல வந்த? என்னப்பா உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சரியான போரிக்கு பையன். டெய் நவுந்து போடா. ஆனா இது என்னோட டேபிள் ஆச்சு, நவுந்து போடான்னு சொன்னேன். சரி சரி போயிடுற, சரியான குரங்கு கூட்டம். உடனே தலைவன் அவர் மேல ஒரு பேப்பர் வீச, அவ திரும்பி என்னன்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல. மறுபடியும் அவ திரும்ப, மறுபடியும் அவர் மேல பேப்பர் வீசுறான். டேய் லூசு பையல, என்னடா வேணும் உனக்கு? இப்ப வேணும்னே தான் அடிச்சேன், திரும்பிக்கோ. சரியான லூசு பையன்கிட்ட வந்து மாட்டிட்டேனே. அப்ப டீச்சர் அங்க வர, நான் உங்களுக்கு வரலாற்றை பத்தி சொல்லி கொடுக்க வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க. அவர் அந்த குன்னு போற பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாயா, சிரிச்சவாய வாங்கடா போலாம் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.